வணக்கம். வணக்கம். டிடி தொலைக்காட்சி நேயர்களோடு இன்னும் ஒரு மரபக்கம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும், இந்த மரபக்கம் என்பது இந்த வாரத்திலே நடைபெறுகின்ற முக்கியமான விடயங்களை ஒரு கலந்துரையாடல் வடிவமாக நானும் என்னுடைய அன்புக்குரிய தோழர் கோவை நந்தன் அவர்களும் நடத்தி வருகின்றோம். இவ்வாரம் கோவை நந்தன் அவர்கள் வெளிநாட்டு பயணம் சென்றிருக்கிற காரணத்தினாலே என்னுடைய அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய திரு ஏசி ஜோர்ஜ் அவர்கள், சமூக ஆய்வாளர், ஒரு ஓய்வு நிலை கல்வி அதிகாரி அவர்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் திரு ஜோர்ஜ் அவர்களே. இந்த வாரம் வழக்கம் போல ஒரு பெரிய நீட்டு பட்டியல் ஒன்று விவாதத்துக்கு, அதாவது விளக்கத்துக்கு தயாராக இருக்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக இன்றைக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபை, இதுதானே நம்முடைய நாட்டினுடைய பெரிய ஒரு விடயமாக காலாகாலம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த ஐக்கிய நாடுகள் சபை அங்கே மனித உரிமைகள் கூட்டம் அதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் சொல்ல புறப்பட்டு விடுவார்கள். திரு ஜோர்ஜ் அவர்களே, உங்களுக்கு இது பற்றிய கூடுதலான விளக்கங்களும் அறிவுகளும் இருக்கிறது, அவை நீங்கள் ஒருக்க இதை பற்றி நேயர்களுக்கு சில கருத்துக்களை கூறுங்கள். இது இந்த ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை ஆணைக்குழுனுடைய கூட்டம், இது பொதுவாக எங்களுடைய நல்லூர் திருவிழா நடக்கிறது போல வருடாந்தம் நடைபெறுகிற ஒரு திருவிழா என்று தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக வந்து அரச தலைவர்கள் பங்கு பெற்றுவதற்கு அப்பால என்ஜிஓஸ், தொண்டு நிறுவனங்கள், உலகிலுள்ள எல்லா தொண்டு நிறுவனங்களும் தனிநபர்களும் தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து இருக்கிற மனித உரிமை ஸ்தாபனங்களும் எல்லாரும் ஒன்று கூடி மனித உரிமை மீறல், காணாமல் போனது, அடிப்படை உரிமைகள் மீறல் போன்ற பல்வேறு விடயங்களை இந்த வருடந்தோறும் இந்த கூட்டத்தில் அவர்கள். இலங்கையை பொறுத்தவரையில் விசேடம் என்னென்னா, முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவங்கள், காணாமலாக்கப்பட்டோர், இராணுவம் குற்றமிழைத்திருக்கிறது, குற்றமிழைத்தோருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை போன்ற இந்த அம்சங்களை வச்சு இங்கேருந்து பெரிய பட்டாளம், எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அரசாங்கத்தின் தரப்பிலும் தங்களுடைய நியாயங்களையும் அதுகளையும் சொல்ல போயிருக்கிறார்கள். இது அந்த நல்லூர் திருவிழாவில் வருடந்தோறும் நடக்கிற மாதிரி எல்லாரும் போய் ஒரு திருவிழான்றதான் என்னுடைய கருத்தை ஒழிய, அது கங்கால எதுவும் உடைய போவதில்லை. ஏனென்று சொன்னால், இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் மீது இந்த ஐக்கிய நாடுகள் ஆணையாளர், மனித உரிமை ஆணையாளர் எந்த விதமான ஒரு நிர்பந்தத்தையும் செலுத்துகிற ஒரு நிலைமை காணப்படவில்லை. ஏனென்று சொன்னால், அது மிக நன்றாக தெரியும், இப்பவும் கடைசியாக எங்களுடைய ஜனாதிபதி ஜப்பானுக்கு போயிருக்கிறார். முதலாளித்துவ நாடுகளோடும் அமெரிக்காவோடும் ஐரோப்பிய யூனியனோடும் மிக நெருக்கமான உறவை வச்சிருக்கிற ஒரு நாட்டுக்கு, இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நீண்ட காலம் நல்ல நட்புறவு இருக்கிறது. ஜப்பானுக்கு இரண்டாம் உலக மாயுத்தத்தின் பின் போது இலங்கை உதவி செய்திருக்கிறது, பல்வேறு வகையில் அந்த உறவு இருக்கிறது. அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ ஜப்பானோ இலங்கை மீது, இலங்கை அரசாங்கத்தின் மீது இந்த என்ஜிஓக்கள் கேட்டுக்கொள்கிற அல்லது இலங்கையிலிருந்து சென்றிருக்கிற இந்த பிரதிநிதிகளுடைய நிர்பந்தத்துக்கு இலங்கை அரசாங்கத்தை எந்த விதத்திலும் அழுத்தம் கொடுக்காது என்பது என்னுடைய அபிப்பிராயம். வழக்கமாக யாராவது ஒருவர் அங்கே ஏதாவது குண்டை போடுவார், இந்த உடல் கிளிநொச்சியிலே இருந்து ஒரு தாதியர் பயிற்சி ஒரு தாதியராக வேலை செய்த ஒருவர், ஒரு டாக்டர், அங்கே போய் டாக்டர் என்று சொல்லி தான் நேர்களே கண்டது ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி என்ன கருத்து? உண்மையில் இப்படி சம்பவங்கள் நடைபெறுவது உண்டு. காலத்துக்கு காலம் வருடந்தோறும் வரைக்கும் ஏதாவது புதிய விடயத்தை சொல்லி சர்வதேச சமூகத்தை அதில் இலங்கையை குற்றவாளி ஆக்குறதுக்கான வேலைகளை செய்யலாம். இந்த முறை அவர் தன்னை டாக்டர் என்று சொல்லிக்கொண்டு அங்கே குண்டுகள் பொழிந்தது என்று சொல்லி தான் நேர்லேயே பார்த்ததுன்னு, இது வந்து எவ்வளவு தூரம் அங்கே ஈடுபடும் என்ற, இங்கே இருந்து எத்தனையோ விதமான, அதை நான் உங்களுக்கு சொன்ன, ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான புதிய தகவல்களை அந்த ஆணையத்துக்கு முன் வச்சாலும் உங்களுக்கு தெரியும், இலங்கையின் ஒப்புதலோடு 2 வருட கால அவகாசம் சில விடயங்களை நிறைவேற்றுறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபையே கொடுத்தது.
அந்த ரெண்டு வருட காலம் இன்னும் முடியடையில்லை, ஒரு வருடம்தான் பூர்த்தி ஆகியிருக்கிறது. அதுக்குள்ள கழுத்தை பிடித்து இலங்கை அரசாங்கத்தை நெருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை, உண்மையிலே இல்லை. இந்த முறையும் இந்த கூட்டம் திருவிழா கொடி இறக்குறது போல, நல்லூர் திருவிழாவில் கொடி இறக்குறது போல, ஒரு நாளைக்கு அது தண்டவாட்டில் இறங்கி வெறுங்கையோடு திரும்பி வர வேண்டிய நிலை தான் இருக்கும். இதை நான் சொல்லவில்லை, சமீபத்தில் வடமராட்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் சுமந்திரனே வெளிப்படையாக சொல்லியிருக்குது, இலங்கை அரசாங்கத்தை கழுவில் ஏற்றுகிற வேலையை அமெரிக்காவோ அல்லது பவர் உள்ள நாடுகளோ செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் உண்மையாக இதை பெரிய விடயமாக உண்மையாக இதை கருதவில்லை. ஒரு நல்லூர் திருவிழா வருமண்டது நிச்சயமாக தெரியும். சில பத்திரிகைகள் பெரிய ஒரு தலைப்பை கொடுத்து இந்த மக்களை ஏதோ இந்த நடந்து விட்டது முடிந்து விட்டது என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த முறை என்ன பொறுத்தவரையில் அந்த பெரிய ஆர்ப்பாட்டமான தகவல்கள் இல்லாத ஒரு நிலை தான் கிடக்குது. போன முறையை போல இந்த முறை ஒரு இந்த எடுக்கிறான் புடிகிறான், இந்த முறை பெரிய பட்டாளங்கள் போயிருக்குது. டிஎன்ஏலேருந்து போயிருக்குது, பேரவையில் இருந்து போயிருக்குது, காங்கிரஸில் இருந்து போயிருக்குது, இன்னும் தனிப்பட்ட மாகாண சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பெரிய படையெடுத்துட்டார்கள். அங்கே போய் என்ஜிஓ ஃபோரத்தில் இவர்கள் தங்கள் கருத்து, என்ஜிஓ ஃபோரத்தில் யாரும் வடிவாக தன்னுடைய கருத்துக்களை கூறலாம், அதுக்கு பெரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது அதுக்கு கிடையாது. அதை விட இலங்கை பிரச்சனையை பேச முடியாதபடி அங்கே ஒரு தடையும் ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு செய்தி. உண்மை என்னண்டா, இவைக்கு இலங்கையின் பாராளுமன்றத்தின் மீது எந்த விதமான நிர்பந்தத்தையும் செலுத்துவதற்கான சட்ட அங்கீகாரம் கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவர்கள் எல்லாம் போய் நேரடியாக ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளே போய் அங்கே போய் சபையிலோ ஏதோ ஒன்றில் எல்லாம் விளாசி தள்ளுகிறார்கள் இந்த மக்கள் நினைத்து. நான் இந்த இடத்தில் உங்களுக்கு என்ன ஒன்றை சொல்ல வரேன், இப்போது உங்களுக்கு தெரியும் சிரியாவில் நடக்கிற மோசமான அந்த குண்டு தாக்குதல், யுத்தம், மனித உரிமை மீறல்கள், இந்த இலங்கை பிரச்சனையை விட, இலங்கையில் இவர்கள் சொல்லுகிற இந்த பிரச்சனை விட, 9 வருடங்களாக சொல்கிற இந்த பிரச்சனையை விட, முழு உலகமும் அங்கே சிரியாவில் தங்களுடைய பார்வையை வச்சிருக்கிறது. அந்த சிரியாவுக்கு ஒரு விடிவு வருமா இந்த ஆணைக்குழுக்கள் கூடுகிறதில் என்றது இன்னும் தெளிவாக இல்லை. ஏனென்றால் அது வந்து இந்த ஆங்கிலத்தில் ப்ராக்ஸி வாரன்னு சொல்கிறது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சிரியாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான குரூப்பில் ஒரு பக்கத்துக்கு அமெரிக்காவும் சிரிய அரசாங்கத்துக்கு ரஷ்யாவும் ரெண்டு பேரும் அவையில், இது உண்மையாக அந்த சிரிய அரசாங்கத்தில் இவை இதை ஓர் தான். அப்போ இவை எப்படி அங்கே யுஎன்ஓவில் ஒன்றா சேர்ந்து பிரச்சனை? அப்போ உதே தீர்வெடுக்கப்படாத ஒரு பிரச்சனை இலங்கை அவர்களுக்கு இப்போது இருக்கிற நிலையில் மிகவும் சூப்பர். இப்போ இருக்கிற நிலையில் அவர்கள் பாராட்டு தான் தெரிவிக்கிறார். எனக்கு ஒன்றுபட்டது என்னென்றால், இந்த தமிழர் கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி, அவர்கள் கொஞ்சம் இந்த முறை இந்த ஐநாவில் நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ என்பது போல எனக்கு ஒரு தோற்றம் அளிக்கிறது. என்னென்றால், உங்களுடைய பார்வை 100% உண்மை. இந்த அரசாங்கத்தை காட்டி கொடுத்து அல்லது இந்த அரசாங்கத்தை சர்வதேச ரீதியாக கடுமையான நெருக்கடிக்கு கொண்டு இந்த அரசாங்கத்தில் இருந்து பெறக்கூடியதை பெற முடியாத ஒரு சூழலுக்கு போவதை குறிப்பாக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரும்பவில்லை. அவர்களுக்கிடையில் இப்பத்தைய அரசாங்கத்துக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு ஏதோ ஒரு புரிந்துணர்வு இருக்குது, ஒரு கொஞ்ச நெஞ்சம். மேசையில் நாங்கள் ரொட்டி சாப்பிடும்போது விழுகிற துண்டுகள் இருக்கலோ, அந்த துண்டுகளாவது கிடைக்கக்கூடும் என்ற ஒரு பார்வை இருக்கிறதால நீங்கள் சொல்கிற அவ்வளவும் உண்மை. இந்த அரசாங்கத்தை கடுமையாக இவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டார்கள். தெரியும் 2 வருட கால அவகாசம் என்பது இன்னும் பூர்த்தி அடையாத நிலையில், அது சொல்றது கோஸ்பான்சர்ட், இலங்கை அரசாங்கமும் சேர்ந்துதான் அதை கொண்டு வந்து அந்த பிறனி 2 வருட. அப்போ அந்த நேரத்தில் மீண்டும் போய் ஒரு அழுத்தத்தை கொள்வது ஒரு, இப்போ பத்திரிகைகளும் தமிழ் மக்களுக்கு இந்த பிரச்சனையை பூதாகரமாக கட்டி ஏமாத்துகிற வேலையையும் இந்த மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கிறதே ஒழிய உண்மையில் மக்களுடைய பிரச்சனைகள் வேறு.
அவர்கள் இதை வச்சு வியாபாரம் நடத்துறாங்க. இந்த காலத்துக்கு காலம் உங்களுக்கு தெரியும் தானே, நல்லூர் திருவிழா ஒரு பக்கம் இருக்கும், வியாபாரம் மற்ற பக்கத்துல மிக மோசமாக நடக்கும். மற்றது நான் குறிப்பா உங்களுக்கு கொண்டு சொல்ல வேணும், நீங்கள் கடைசியா குடும்பத்தோடு போன போதுதான் எனக்கு அதுல ஞாபகம் வந்தது. பெரும்பாலும் இங்கே இருந்து சென்றிருக்கிற தனிநபர்கள், என்ஜிஓக்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற, இவை எல்லாத்துக்கும் டிக்கெட் உட்பட, தங்குமிட வசதி உட்பட சர்வதேச என்ஜிஓக்களின் தயவு ஆதரவு கிடைச்சு தான் இவர்கள் போகவில்லை. இது ஒரு சுவி போல வருடந்தோறும் அதிர்ஷ்டம். அப்படி பேசினா தான் ஆட்களை அடையாளத்தோட. இப்ப சுவிஸுடைய கிளைமேட் ஒரு அருமையான ஒரு காலம், இது நடக்கிற இடமும் சூப்பர், நடக்கிற இடமும் ஒரு அருமையான இடம். எனவே எல்லாரும் போய், எல்லாரும் போய் அதிலே ஒரு குளிர்காய்வதற்காக போயிருக்கிறார்கள். இப்ப திருப்பி என்ன நல்லூர் தொழிலாச்சு, அது ஒரு திருவிழா மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப இங்க ஒரு நீண்ட ஒரு பிரச்சனையாக இந்த காணாமல் போனோர் விடயம் தொடர்பான ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அதுவும் நீங்கள் இப்ப கேட்ட இந்த அக்கிய நாடுகள், இதுல இவர்களுடைய மிக பிரதானமான கோரிக்கை வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு இன்னும் இப்ப இது ஒரு 100 நாளை கடந்து இங்க நடந்து கொண்டிருக்குது. அரசாங்கம் இன்னும் ஒரு தீர்வு அளிக்கும் அளவில்லை, எங்களை பிள்ளைகளை தாங்குன்ற இந்த குரல். இதுக்கு பின்னாலேயும் என்ஜிஓஸ் நிற்குது, தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் நிற்கினோம். நீங்கள் இப்ப சமீபத்தில், மிக சமீபத்தில் நல்ல விஷயம் நீங்கள் இப்படி கேட்டீங்க, யூஎன்னோடும் இப்போ இந்த மனித உரிமை ஆணைக்குழு கூட்டங்கள் நடக்கிற இதிலையும் இது எதிரொலிக்கின்றன. இந்த கூட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே இலங்கை அரசாங்கமும் கொஞ்சம் அவசரப்பட்டு அங்கே கடந்த மனித உரிமை ஆணைக்குழு கூட்டத்தில் ஒத்துக்கொண்ட 2 விடயங்கள், நாங்கள் காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனையில் அவர்களுக்கான நிரந்தரமான ஒரு ஒரு தீர்வு இல்லை, நிரந்தரமான அவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கான ஒரு நிரந்தரமான அலுவலகம், மிஸ்ஸிங் பர்சன் டிபார்ட்மெண்ட், காணாமல் ஆக்கப்பட்டோர் நிறுவனம். அதை நிறுவுவதாக கடந்த மனித உரிமை ஆணைக்குழுவில் ஒத்துக்கொண்டிருந்தவர்கள் இந்த மனித உரிமை ஆணைக்குழு வர்றதுக்கு துவங்குறதுக்கு முடியல, அதுக்கான உறுப்பினர்களையும் அந்த அலுவலகத்தையும் நியமித்துட்டார்கள், நியமித்து ஜனாதிபதியும் அங்கீகாரம் கொடுத்துட்டார்கள். அந்த அலுவலகத்தின் வேலை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அங்கே ஒரு விண்ணப்பம் கொடுக்கும், அவர்கள் அறிவிப்பார்கள், அது லாங் ப்ரொசீஜர்ஸ். அதை குறித்துட்டு இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் இந்த அலுவலகத்தினுடன் தொடர்பு கொண்டு தமது பிரச்சனைகளை கூறி நிவாரணம், கம்பன்சேஷன் இருக்கிறாரா இல்லையான்றத விடயங்களை உறுதிப்படுத்தி கொள்றது, டெத் சர்டிபிகேட் இறப்பு சான்றிதழ், பல்வேறு விதமான விஷயங்களை இதை சர்வதேச சமூகமும் அக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் சைது சைனும் இதை வரவேற்றிருக்கிறார். அது முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் இந்த நிறுவனம் இயங்க துவங்கினால், உங்களுக்கு நான் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும், முன்னாள் புலி உறுப்பினர்களுடைய முக்கியமான தலைவர்களுடைய மனைவிமார் இப்பவே காணாமல் ஆக்கப்பட்ட என்ற அந்த விடயத்தை வச்சு கம்பன்சேஷன் பெற்றிருக்கிறார்கள், நிரூபிக்க முடியும். கணவர் உண்மை, ஆனா அவர்கள் இத சில பேருக்கு தான் அது தெரியும், ஆனா இந்த இவர்களை வச்சு கொஞ்ச பேர் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி இங்க வந்தபோது எத்தனையோ தடவை திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார், காணாமல் போனவர்கள் இப்ப இருக்கிறார்கள் என்று நீங்க நம்பினா நானும் உங்களோட சேர்ந்து வாரத்தை பல பேரால சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு விடயத்தை நான் இதில் சொல்ல வேண்டும், இந்த காணாமல் போனவருடைய விஷயத்தை நீங்கள் தொட்டீங்க, அது ஜெனிவாவிலேயும் இந்த முறையும் போய் பேச சொல்லினோம். அதுக்காக சர்வ அக்கிய நாடுகள் சபைக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் இலங்கை ஒரு நல்ல சிக்னலை காட்டியிருக்கு. உண்டு இன்னும் ஒன்று மிக அவசரமாக,
குறைந்த ஆக்களுடைய குறைந்த எண்ணிக்கையில் அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்னென்றால், காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த காணாமல் ஆக்கப்படுவோர் குறித்த சட்டமூலம் உண்டு. அதுவும் கடந்த வாரம்தான் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் எல்லாரும் தமிழர் கட்சியின் தலைவர் மாவசேனாதரையா, சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், பல பேர் இதெல்லாம் பேசினார்கள். ஒரு விடயம் நான் இதில் சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக, இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் இந்த சட்டமூலம் அது என்னவோ இவர்கள் சரியாக வெளியில் காட்டவில்லை. நிறைவேற்றப்பட்டுட்டு என்ன பிரச்சனை என்றால், இனிவரும் காலங்களில் காணாமல் ஆக்கப்படுவோர் குறித்து மட்டுமே இந்த சட்டமூலம் முக்கியமான குழு. இதை இங்கே இவர்கள் முதன்மைப்படுத்தி சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், இதை நான் ஏன் சொல்ல வரேன்டா, இந்த சட்டமூலம் மூலம் இனிவரும் காலங்களில் யாரும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுவது தடை செய்யப்படும். அப்படி வலிந்து காணாமல் ஆக்கப்படுவது நிகழ்ந்தால் இந்த சட்டமூலத்தின் மூலம் அவரை கைது செய்து, ஆறாயிருந்தாலும் இராணுவமாக இருக்கலாம், அரசியல் கட்சியிலாக இருக்கலாம், ஆறாம் இருக்கலாம் இருக்கலாம். நான் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இதோடு சேர்த்து சொல்ல வேண்டும், எனக்கு மனதில் வந்திருக்கு. எனவே இதில் வந்து இந்த சட்டம் மூலம் கடந்த காலங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் எந்த விதமான தீர்வும் கிடையாது. நான் உங்களோட வாயிலிருந்து எடுக்க நினைத்தேன், நீங்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லி இருக்கின்றீர்கள். உண்மை அதுதான், இதுதான் உண்மை, நீதான் உண்மை. இனி வரும் காலங்களில், ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள், இது ஏமாத்து வேலையாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில், இப்போது இருக்கிற நாடு இருக்கிற நிலைமைகளில் இன மோதல்களும் சச்சரவுகளும் முரண்பாடுகளும் உறுதியற்ற தன்மையிலும் இருக்கிறதால் இவ்வாறான ஒரு சட்டமூலம் இருப்பது எதிர்கால சமூகத்துக்கு நல்லது. ஆனால் நடந்து முடிந்ததை பற்றி நாம் இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து பார்க்க முடியாது. நான் இதில் இதோடு சேர்த்து ஒரு விடயம் உங்களுக்கு சொல்வதாக இருந்தேன். நேரம் இல்லை, சொல்லுங்க. ஒரு விடயத்தில் அதிக நேரத்தை எடுப்பது போல தெரியும், ஆனால் மிக முக்கியமான விடயம். ஒரு இடத்தையும் நான் சொல்லவில்லை, என்னுடைய மனதில் நீண்ட காலம் இருந்த ஒரு விடயம். பெரிதாக நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டதை பற்றி அதிக அளவில் முழு பிரச்சாரத்தை செய்கிறோம். அதில் நியாயம் இருக்கலாம், இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாயம் இருக்கலாம். தாயை இழந்த ஒரு பிள்ளைக்கும் கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கும் அந்த பிள்ளையை இழந்த தாய்க்கும் அது இருக்கிற சோகத்தை நாங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. அது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரியா, அரசாங்கம் சொல்லுது ஒரு 5000க்கு மேற்பட்ட இராணுவத்தினரும் காணாமல் போயிருக்கணும் என்று அரசாங்கம் சொல்லு. ஒரு புள்ளிவரும் சொல்லுறாரும் சொல்லுறாரு. உங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் தரப்பிலும் இருக்கிறது. நான் ஒரு விடயத்தை இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், லைனர் என்ற ஒரு விமானம் அதனால தரப்பாதை மூடப்பட்டிருந்த போது இங்கே இருந்து கொழும்புக்கு கொடாலிக்கும் அந்த விமானம் புலிகளால் சூடப்பட்டது. அதில் தமிழ் சிவிலியன்கள் முழு பேரும் தான், 15 அவ்வளவு பேரும் காணாமலாக்கப்பட்டவர், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர். இந்த ஜெனீவாவிலேயோ வேறு எங்குமோ, அதில் என்னுடைய பெக்மேட்டும் ஒருவர் இருக்கிறார், மீந்த சோகத்தோடு நான் இருந்தான். என்னுடைய என்னோட படித்த ஒரு சகோதரி அதிலே காணாமல் போனவர். அப்ப ஏன் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவரை பற்றி இன்று வரைக்கும் யாரும் பேசவில்லை? இவர்களும் அவர்கள் இருக்கிறார்களா, எங்க இறந்தார்கள், எந்த இடத்தை இது விழுந்தது என்ற தகவல் ஒரு இடமே வரவில்லை. எனவே நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லி ஒரு நடுநிலையற்ற வகையில ஏதோ இந்த இராணுவம் மட்டும்தான் எல்லாத்தையும் காணாமலாக்கி இருக்குது, மற்றவர்கள் எல்லாம் இயக்கங்களே ஆக்களுக்கு ஆக்கள் நீண்ட காலமாக காணாமலாக்கல் செய்ய வலிந்து காணாமலாக்க செய்ததை நாங்கள் இங்கே கண்ணால் பார்த்துருக்கிறோம். எனவே இதை ஒரு நடுநிலையோடு அனைத்து காணாமலாக்கப்பட்டவரையும் ஜெனீவாவில் அறிவிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஜெனீவாவுக்கு போகிறவர்கள் இந்த கால பகுதியில் இவர்கள் காணாமல் போயிருக்கார்கள், இவர்கள் காணாமல் போய் ஏன்னா இவர்களுடைய பிரச்சனைகளையும் இவர்கள் காணாமலாக்கப்பட்டனர். அப்போ இதில் இந்த என்ன செய்கிறேன்டா, இவ்வாறான ஒரு நடுநிலையான காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைகள் சொல்லப்படாதால இது குறிப்பிட்ட நபர்களுடைய தனிப்பட்ட அரசியல் வியாபாரம் போல. அதுக்காக இந்த மக்களை இந்த உண்மையில நிறுத்தி இவ்வாறு செய்கிறார். ஒரு பொதுவாக எல்லோரும் சேர்ந்து எல்லா காலப்பகுதியிலும்
காணாமல் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர். அது விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம், கப்பலை அடித்து வீழ்த்தி இருக்கலாம், யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்ட இராணுவம் கைது செய்திருக்கலாம், இயக்கங்கள் கொஞ்ச பேரை காணாமலாக்கலாம். எல்லாத்தையும் ஜெனீவாவில் கொண்டே ஒட்டுமொத்தமாக வச்சால் சர்வதேச அங்கீகாரமும் சில வேளை ஒரு பக்கம் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடும். ஏன்னா இது இப்போ இராணுவ பிரதிநிதிகள் ஜெனீவாவுக்கு போயினோம் இலங்கையர், அவை அங்கே சொல்லிடும் எங்களுடைய ஆக்களும் கனவேர் காணாமல் போயிருக்கிறார்கள். ஸோ இது ஒரு சும்மா முரட்பாடு செய்கிறதாக இருக்கிறதே ஒழிய இந்த உண்மையில காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு போதிய அறிவோ அதற்கான ஒரு நம்பிக்கையோ வழங்குறதுக்கான நிலைமை இன்றைக்கு இதில் காணப்படவில்லை. நல்லது, நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பரத்தை நேரத்துக்காக போய் வர வேண்டும். விளம்பரத்தின் பின்னர் சந்திப்போம்.